பிரபல நடிகை இப்ப ஒரு பகீர் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ல நெஞ்சிருக்கும் வரை படம் வழியா என்ட்ரி கொடுத்தவங்க தான் பூனம் கவர். இவங்க தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. இப்ப குண்டூர்காரன் பட இயக்குனர் மீது ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்துல தெலுங்கு திரைப்பட சங்கத்தினர் முன்னதாகவே தன்னுடைய புகாரை தீவிரமா எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் பாபு அவருடைய நடிப்புல கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியான படம் தான் குண்டூர்காரம். இந்த படம் வந்து பயங்கரமா வந்துட்டு ரசிகர்களை கவர்ந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லாம படத்தோட பாடல் ஒன்று ரசிகர்களுக்கு பயங்கரமா வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. சொல்ல போனா நிறைய இடங்கள்ல அந்த பாடலை வைப் பண்ணிட்டு எல்லாம் இருந்தாங்க. பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில நடிகை பூனம் கபூர் அவங்க ஒரு பாலியல் புகாரை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழி படங்கள்ல நடிச்சவங்க தான் நடிகை பூனம் கபூர். இவங்க தமிழ்ல நெஞ்சிருக்கும் வரை படம் வழியா தான் அறிமுகமானாங்க. தொடர்ந்து உன்னை போல் ஒருவன், பயணம், என் வழி, தனி வழி, அச்சாரம் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தற்போது ஆந்திர துணை முதல்வராய் இருக்கிற பவன் கல்யாண் மற்றும் இயக்குனர் நிவாஸ் ஆகியோர் மீது புகார்களை கொடுத்திருந்தாங்க. இது அப்ப மிகப்பெரிய அளவுல கவனத்தை பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சர்ச்சை எல்லாம் ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப தெலுங்குல ஜானி மாஸ்டர் மீது எழுந்திருக்க பாலியல் புகாரை தொடர்ந்து தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பூனம் கபூர் அவங்க பேசியிருக்காங்க. அதுல ஜானி அவங்கள இனிமேல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது, மாஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம த்ரிவிக்ரம், ஸ்ரீனிவாஸ் இவங்களை பற்றி முந்தைய புகார தெலுங்கு நடிகர் சங்கம் தீவிரமா எடுத்துக்கவே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்திருந்தா தானும் மற்றும் பல அரசியல் துன்புறுத்தல சந்திச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து அமைதியா புறக்கணிக்கப்பட்டதாகவும் அப்ப தலைவர்களாக செயல்பட்ட யாரிடமும் எந்த ஆதரவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரையுலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பெரியவர்கள் இயக்குனர் த்ரிவிக்ரம் கிட்ட இந்த விஷயத்துல வந்து இப்ப கேள்வியெல்லாம் எழுப்புமாறும் பூனம் கபூர் அவங்களுடைய பதிவுல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகார் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே பஞ்சாப் பழகி முன்னெடுத்து வராங்க. இந்த நிலையில தெலுங்கு திரைப்பட சங்க தலைவர் மஞ்சு விஷ்ணு அவங்க இந்த விஷயத்துல தலையிட்டு உரிய தீர்வை கொடுப்பாரா அப்படின்னு கேள்வி எழுந்திருக்கு. அதாவது த்ரிவிக்ரம் மீதான புகாரை மட்டும் கூறியிருக்க பூனம் கபூர் அவங்க அது பற்றி விவரமா பேசல. இந்த நிலையில முன்னதா இவர் குறித்து தன்னுடைய பதிவுல தன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு விக்ரம் அவர் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவரு ஒரு சூழ்ச்சியாளர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப விக்ரம் அவர்கிட்ட விசாரிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை தெலுங்கு திரைப்பட சங்கம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். கொஞ்ச நாளாவே அதாவது இந்த கேரளாவில நடந்த சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் வெளியாகிட்டு இருக்கு. எல்லாருமே அதிர்ச்சி தர மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஜானி மாஸ்டர் மீது புகார் எல்லாம் வந்து நிறைய வந்து வந்ததை தொடர்ந்து இப்ப அவரை கைதும் பண்ணிருக்காங்க, விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. அடுத்தடுத்து நடிகைகள் சொல்ற இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு சிலர் திரைத்துறைய வந்து இவ்வளவு மோசமா சொல்றாங்க அப்படின்னு எல்லாம் கூட கோவப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இனி நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான தீவிரமான நடவடிக்கைகள் சீக்கிரமா எடுக்க இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.